வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்எம் கோட் ஃபார்ம். மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுக்கிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆடுகளுக்கு முடி வெட்டுறதை பற்றி தான். ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடணுன்ட்டு இருந்தேன், இப்போ தான் போடுறதுக்கு டைம் கிடச்சிச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் தான் கேட்டாப்பில் ஆடுகளை பற்றி போடுங்கன்ட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வேலி மசால், அகத்தி, அதே மாதிரி கோஎஃப்எஸ் 29, சவுண்டல், இந்த மாதிரி விதைகள் வேணும்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு முழுவதும் நம்ம டெலிவரி செஞ்சுட்டு தான் வரோம். ஆடுகளுக்கு இப்போ நான் காமிப்பேன் எலும்பு, அந்த மாதிரி இடம் தெரியும். இந்த இடத்துலையும் அதே மாதிரி கீழே சதை பகுதி, இந்த காலுக்கு நடுவில் ஒரு மாதிரி இருக்கு, சதை மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு இடத்துல மட்டும் கவனமாக வெட்டணும். அதே மாதிரி முன்னங்கால்கிட்டே இந்த மாதிரி சதை இருக்கும். அந்த இந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் வந்து கவனமாக ஆடுகளுக்கு முடி வெட்டணும். அப்படி நம்ம கவனக்குறைவுனால ஆடுகளுக்கு சதை அந்த மாதிரி வெட்டி விடுற மாதிரி ஆயிரும். அப்படி நீங்கள் வெட்டிட்டாலும் ஆடுகளுக்கு வந்து லேசாக அந்த சதை எடுத்து வெள்ள துளி மாதிரி தெரியும். நம்மளுக்கு அடிபட்டோன்னு எப்படி தெரியுதோ அதே மாதிரி தெரியும். அதுக்கு நீங்கள் வந்து மஞ்சளும் அதே மாதிரி வேப்பனையும் கலந்து தொட்டு வச்சுட்டே வந்தீங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை வைக்கணும். இப்படி வச்சுட்டு வந்தீங்கனாலே போதும், ஆடுகளுக்கு சரியாயிரும். மேக்ஸிமம் இந்த தப்பை யாருமே செய்யாங்க. ரெண்டாவது, ஆடுகளுக்கு முடி வெட்டணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வாங்கிட்டு வந்து அடுத்த நாளெல்லாம் வெட்டிடாங்க. ஏன்னா நம்ம இடத்துக்கு செட் ஆகணும். அதனால் ஒரு 2 வாரம் இல்லாட்டி 3 வாரம் கழித்து முடி வெட்டி விடுங்க. பொதுவாகவே ஆடுகளுக்கு முடி வெட்டி விட்டால் தான் உடல் எடையே அதிகரிக்கும். அப்போ நீங்கள் முடி வெட்டி விடலன்ட்டே ஆட்டுக்கு வந்து உடல் எடையே அதிகரிக்காது. ஏன்னா நம்ம அனுபவபூர்வமாக பார்த்தது தான், நிறைய பேர் ஆஃப் கட்டிங் போடுவாங்க, ரெண்டாவது ஃபுல் கட்டிங் போடுவாங்க. நம்ம போட்டுட்டு வரது புறமே ஃபுல் கட்டிங் தான் போடுவோம். ஆஃப் கட்டிங் தெரியாதனமோ ஒரு ஆட்டுக்கு மட்டும் ஆஃப் கட்டிங் போட்டு விட்டோம் ஸ்டீலாக இருக்குமேன்ட்டு பார்த்தா அந்த ஆடு மட்டும் கடைசி வரையும் வளரவே இல்லை. அது ஒரு சுருட்டு முடி மாதிரி வளர்ந்துடும். அப்படி வளர்ந்துடுச்சுன்னா ஆடு வளர்கிறதே மிக சிரமமாக போயிடும். ரெண்டாவது, அந்த சுருட்டு முடிக்குள்ளே உண்ணி, பேனு, செல்லு இந்த மாதிரி நிறைய இது வந்துடும். அதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து திரும்ப பூரா முடியும் வெட்டி விட்டு அதுக்கப்புறம் தான் வளர்க்குற மாதிரி இருக்கும். பொதுவாகவே சண்டை கடாவெல்லாம் பார்த்துருப்பீங்க, மொதல் எடுத்தோடனே வாங்கிட்டு வந்து ஒரு 3 மாதம் இல்லாட்டி 4 மாதம் கழிச்சு ஃபுல் கட்டிங் போட்டுருவாங்க. போட்டுட்டு ஒரு வருஷம் வரையும் ஃபுல் கட்டிங்காக தான் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 1.5 வயசுக்கு அப்புறம் தான் ஆஃப் கட்டிங் போட்டு ஒரு நல்ல தோரணையில் கொடுப்பாங்க. ஏன்னா அப்போனா தான் ஆடு வந்து உடல் எடை முழுவடையுது, முழுமையடையுது. அந்த டைமுக்கு அப்புறம் ஆஃப் கட்டிங் போட்டு ஒரு தோரணையாக இருக்குது. அதே மாதிரியே நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா நம்ம அனுபவத்தில் தான் சொல்லிகிட்ருக்கோம். ரெண்டாவது, இன்றைக்கி வீடியோ எடுக்க யாருமே இல்லை, அதனால் நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் வெட்ட வேண்டியதாகிடுச்சு. ரெண்டுமே ஒரே நேரத்தில் செஞ்சிச்சேன்னா கவனக்குறைவுனால ஆடுகளுக்கு கத்திரிக்குள்ளே எங்கே கொண்டு போகிறேன்னு எனக்கும் தெரில. அதே மாதிரி அந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால விட்டாச்சு. ரெண்டாவது, ஆடுகளுக்கு முடி வெட்டி விட்டக்கப்புறம் இந்த மாதிரி தான் இதாக இருக்கும். அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுங்க, அப்போ இல்லாட்டி ஆட்டு மூக்குக்குள்ளே போய் சளி அந்த மாதிரி ஏற்படுத்துகிறோம். நம்ம சேனல் வச்சு போன அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி, வணக்கம்.